ஒரு அஞ்சு முக்கியமான செட்டிங்ஸ் கைஸ். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கேமில் விளையாட ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அஞ்சு செட்டிங்ஸ் என்னென்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஸோ இந்த க்ளூவால் பக்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் உங்கள் டிஜிபி வோல்ஃப். திரும்ப இன்னொரு சூப்பரான பங்கமான வீடியோவில் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து அஞ்சு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் இதுக்கு. ஸோ இந்த பேக் பேக்கில் என்னடா அப்படி சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே அங்கே டாப் ரைட் கார்னர் ஒன்று பார்த்திங்கன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக மாதிரி இருக்கும். உங்களுக்கு 30-30 புல்லட் காமிக்காமல் மொத்தமாக எத்தனை எஸ்எம்ஜி புல்லட், மொத்தமாக எத்தனை ஏஆர் புல்லட், மொத்தமாக எத்தனை மெடிபேக்கு, எல்லாமே மொத்த மொத்தமாக வந்துடும். ஸோ ஓகேவா, உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் நீங்கள் இதை வந்து கீழே ட்ராப் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து ஃபுல்லாக, அதாவது நீங்கள் ரொம்ப கீழே தள்ளி ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு புல்லட்டை கூட ட்ராப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப மேலே தள்ளி ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் பேக்கையும் அப்படியே ட்ராப் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 30 புல்லட்னா 30 புல்லட்டே ட்ராப் பண்ணும். மெடிக்கிட் ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டையுமே ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். இனிமேட்டு அப்படி ஒரு நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் கைஸ். ஸோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடுறேங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் பக்கு. ஸோ இதை பற்றி நம்ம மார்னிங் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பாருங்க. ஸோ இந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாக இருக்குங்க பாருங்களா. இந்த மாதிரி எனிமிக்கிட்ட நம்ம கசகசன் வால் நம்ம ரூம் மேட்ச்லாம் ஆடும்போது இந்த மாதிரி மண்டையெல்லாம் விழுந்துடும். செம்ம கடுப்பு வரும் கேஸ். டே என்னடா இது அப்படின்ட்டு செம்ம காண்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஒரு வழி இருக்குது கேஸ். ஒரு வழி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வழியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு பெட்டு தான் தேவை. என்ன பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ட் பெட் வேணும். ஸோ அந்த குரங்குட்டி இருக்குல்ல, ஸோ அந்த பெட்டு தான். ஸோ அந்த பெட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் எனிமி வந்து அப்படியே பாஸ் பண்ணி வந்துடுது. ஸோ எங்கேயுமே மேலே உங்களுக்கு விழுகிறதுக்கு ரொம்ப 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 கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பெட்டை நீங்கள் எக்யூப் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம் மேட்ச் போகும்போதெல்லாம் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே உழுகிற க்ளூவால் வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு படுத்துட்டு சுடுவானே உட்காந்து சுடுவானே அந்த ஓட்டையில். ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயரில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது உண்மையா இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஃப்ரீ ஃபயர்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது அது என்னது இது லூட் ஃபைண்டர். லூட் ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு விதமான இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன், இன்னொன்று ஆல்வேஸ் ஆன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டைம் அப்படின்ட்டு. ஸோ இதில் எதனா யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆஃப் கொடுத்தீங்கனாலும் வேஸ்ட்டு, ஆல்வேஸ் ஆன் கொடுத்தீங்கனாலும் வேஸ்ட்டு. ஸோ அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ரெக்கமெண்டட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதாச்சும் தேவைப்படுதுன்னா கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட காமிச்சிடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரெக்கமெண்ட் போட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்மெட் வந்து லூட் ரேடாரில் காமிக்குது. இந்த இடத்துல இருக்கடா, 50 மீட்டரில் இருக்கடா, போய் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நீ முடிஞ்ச அளவு ரெக்கமெண்டடில் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் ஆன் வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எது தேவையோ இப்போ ஹெல்மெட் இல்லை, வெஸ்ட் இல்லை, மெடிக்கிட் இல்லை, இல்லை வந்து இன்ஹேலர் இல்லை, எது இல்லையோ அதை நீங்கள் போய் டபக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நாலாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெர்மனன்ட் க்ளூவால் பட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் கைஸ். ஸோ இந்த பெர்மனன்ட் க்ளூவால் பட்டன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இப்போ க்ளூவால் மேக்கர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த க்ளூவால் மேக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி வந்திருக்கும். என்னடா அது, நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரெண்டு க்ளூவால் இருக்கே, நம்ம வந்து சிங்கிள் ஸ்லாட்டு தானே வச்சிருக்கோம், எப்படா அது வந்துச்சுன்னு கேட்டேன். ஸோ இதை ஆன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த க்ளூவால் எவ்வளோ லோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதில் வந்துடும். நீங்கள் அந்த க்ளூவால் மேக்கருக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம். இது உங்களுக்கு எது பரவாயில்லையோ அதை வச்சுக்கோங்க, ஆன் ஆஃப் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் இன் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சம்திங். அது ஒன்றும் கிடையாது கைஸ். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா, சப்போஸ் நீங்கள் கேமை மினிமைஸ் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம். பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாம். அட்னில் இந்த கேமை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் மாதிரி தான் தோணுது. எஸ் பட் இது வந்து நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் கைஸ். ஸோ வைப்ரேஷன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு எஸ் வச்சுக்கோங்க, கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இன்கேம் வைப்ரேஷனில் எல்லாமே ஆன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஆஃப் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது, என்கிட்ட சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த வைப்ரேஷன் காண்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிருங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா இன்கேம் வைப்ரேஷன்ஸ் வந்துருக்கு, இன்கேம் ஆக்ஷன் வைப்ரேஷன். ஸோ அதை வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ட்ராப் பண்ணும்போது இல்லைனா வெஹிக்கிள் ஓட்டும்போது அதோட இதெல்லாம் வைப்ரேஷன் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குற. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக பிடிக்கும், அதனால் நான் ஆன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ தான் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு காலையில் மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ், நாளைக்கு காலை ஈவினிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட்.